ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதை தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். அதில் வந்து 2 ஏலக்காய், 4 லவங்கம், 4 பட்டை அதை போட்டு நல்லா கொஞ்சம் சிவக்கு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பிறகு வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் 1 பிடி, நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அதுவும் நல்லா வறுப்படணுங்க. நல்லா சிவக்கு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். பிறகு வந்து கிரேவின்றதுனால 4 தக்காளி கட் பண்ணி வச்சு போடணுங்க. போட்டு நல்லா அதுவும் நல்லா வறுந்துக்கிட்டே இருக்கணுங்க. கூடவே 4 பச்சை மிளகாவும் கீரி போடணுங்க. அது கூட நல்லா சிவந்து வர வரைக்கும் நம்ம கிளறிட்டு கொடுத்துட்டே இருக்கணுங்க. பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறணும், அது வறுபட்டே இருக்கணுங்க. அது நல்லா சிவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. பிறகு சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறோங்க. 1/2 கிலோ சிக்கன் அந்த சிக்கன் எடுத்து மசாலுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசால் கறியில் ஏறுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. தேவைக்கேற்ப உப்பும் அதோடு சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. பிறகு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கணுங்க. அதை நல்லா கிளறி உப்பு சரி பார்த்துட்டு அதை வந்து 1 தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க.
இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதில் சேர்த்து விடணுங்க. பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ட்ரையே ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டே இருக்கணுங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, சேமியா இந்த மாதிரி எல்லாம் சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. அரை கிலோ சிக்கன் எப்படி கிரேவி செய்து. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.